ஜெர்மனி செல்லும் வழியில் இந்திய பயணிகள் விமானம் ஒன்று பாதுகாப்பு காரணங்களுக்காக துருக்கி நாட்டின் கிழக்கே அவசரமாக தரையிறங்கியது. மும்பையிலிருந்து பிராங்க்ஃபர்ட் நகருக்கு 247 பேருடன் பயணமான UK 27 விமானம் எர்சூரம் விமான நிலையத்தில் 7:05 பாதுகாப்பாக தரையிறங்கியதை விஸ்தாரா விமான நிறுவனம் உறுதிப்படுத்தியது. தரையிறங்கியதும் பயணிகள் வெளியேற்றப்பட்டு விமானத்தினுள் முழு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. போலீஸ் படையின் சிறப்பு பிரிவு, தீயணைப்பு மீட்புத்துறை, மருத்துவ குழுக்கள் ஆகியவையும் முன்னெச்சரிக்கையாக வரவழைக்கப்பட்டன. விமான நிலையத்தின் வான்வெளியும் விமானங்களுக்கு மூடப்பட்டது. என்றாலும் வெடிகுண்டு மிரட்டல் வந்த காரணத்தாலேயே விமானம் அவசர தரையிறக்கம் செய்யப்பட்டதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இதுவரை வெளியான அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் எதிலும் வெடிகுண்டு குறித்து தெரிவிக்கப்படவில்லை.